ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷினரியோடைய கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். அவர் வேறு யாரும் கிடையாது. அவரை எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னா, தொப்பியிலே கோல் வாங்கி குடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லும் போதே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாம், நம்ம ராக்லாந்த் அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவில் என்னென்னலாம் அவரை பண்ணாங்க, எப்படி எப்படி அவர் ஊழியம் பார்த்தாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முத உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரி ஸ்டோரிஸ் கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ராக்லாந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஜிப்ரால்டர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இங்கிலாந்து நாட்டில் 16/4/1815 வருஷத்தில் நம்ம ராக்லாந்து பிறக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு ஒரு பட்டமும் பெறாங்க. அதுக்கடுத்து கேம்பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு கல்லூரியில் அவர் ஆயராகவும் மேற்பார்வையாளராகவும் இருந்தாங்களாம். ஆண்டவர் சொன்னது மாதிரியே நம்ம இந்தியாவுக்கு வந்தாராம். அப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப கெட்ட வழிகளில் தீய வழிகளில் தான் இருந்துச்சான். அதனால தான் நம்ம ஆண்டவர் நம்ம ராக்லாந்தை இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வர சொன்னாராம். அவர் இங்கே வரும்போது முத வட திருநெல்வேலியில் தான் ஊழியம் பார்க்க ஆரம்பித்தாராம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ கிராமத்தில் நம்ம ராக்லாந்து ஊழியம் பார்க்குறதுக்காண்டி ஃபஸ்ட்டு காலை எடுத்து தான் வச்சாராம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லும் தூசியும் அவரை நோக்கி வீசப்பட்டுதான். பிராமணன் ஒருவன் தடியால் தலையில் அடித்தான், இடம் விட்டு நகரும் முன்னே சரமரியாக அடித்தான். நடக்கக்கூட தெரியாத சிறு பையன் கூட கல்லை தூக்கி எறிந்தான். இது என்னதான் நம்ம ராக்லாந்துக்கு நடந்தாலும் கூட, அவர் இதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்ப்புகளை சந்தித்ததுனால அவருக்கு இதெல்லாம் அசால்ட்டாக போயிடுச்சான். நம்ம தூசியை தட்டி விடும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியே தூசியை தட்டி விட்டு ஆண்டவருக்குள் வழி நடத்தினாராம் நம்ம ராக்லாந்து. திருநெல்வேலி பக்கத்திலே பார்த்திங்கன்னா பல சர்ச்சுகளை உருவாக்கினாராம். அந்த சிவகாசி அதுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சை உருவாக்க ஆரம்பித்தாராம். அவருக்கு மழை, வெயில், பசி, அவமானம், பேச்சுகள், கெட்ட வார்த்தை, இது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுச்சான் நம்ம ராக்லாந்துக்கு. சரீரமும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சான். ஆனால் இது என்ன தான் பாதிக்கப்பட்டாலும், அவர் நடத்துகிறத, ஆண்டவருக்குள்ளே மற்றவங்களை நடத்துகிறத என்றைக்குமே நிறுத்தாமல் நடத்திக்கிட்டே இருந்தாராம். காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு அவர் ஆண்டவரை தேடுவாராம். 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடுவாராம். அது மட்டும் இல்லை, 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடினதுக்கப்புறம் அவர் 4 மணிலேருந்தே ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். அன்னைக்கு ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போயிடுவாராம். பாருங்களேன், எவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவர் கண்டு இருந்திருக்காங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டாராம். இந்த மாதிரி அவர் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் பசி வயிற்றில் அதிகமானதுனால வலியே இல்லாமல் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தாராம். இது குடிச்சிட்டு அப்படியே டயர்டாயிடுச்சுன்னு உட்காரக்கூட இல்லையா, இதை குடிச்சிட்டு திரும்பியும் ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். பார்த்துக்கோங்களேன், ஏசப்பக்காண்டி எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவர் பசி தூக்கம் எதுவுமே அவர் பார்க்காம ஆண்டவருக்காண்டி நல்லா ஊழியம் செஞ்சதுனால, நிறைய இடங்களில் ஓடுனதுனால 22/10/1858 வருஷத்தில் அவருக்கு காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் அவரை அட்டாக் பண்ணிருச்சான். அதை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ரத்தம் வாந்தி எடுத்து அன்னைக்கு அவர் மரித்து போனாராம்.
இது வரைக்கும் அவர் 44 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. 44 வருஷமும் ஆண்டவருக்காண்டி ஓடி ஓடி போய் அலைஞ்சு நிறைய இடங்களில் ஊழியம் பார்த்துருக்காரு. அதுவும் ஒரே நாளில் 4 மணிலேருந்து சாயம் நைட்டு வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போயிடுவாராம். ஒரு நிமிஷம் கூட அவர் ஆண்டவர் பற்றி சொல்லாமல் இருந்ததே இல்லையா? பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருந்துட்டு ஒரு உண்மையான ஊழியக்காரராக இருந்துட்டு போனவர் தான் நம்ம ராக்லாந்த். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன மிஷினரியை பற்றி நான் போட அப்படின்றத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் அங்கே வந்து சந்திக்கிறேன். அது ஒரு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலா ஸ்டீபன், இது உங்கள் பாலா டாக்ஸ் தமிழ் சேனல். காட் பிளஸ் யூ. ஆமென்.